திரிசக்தி வடிவாக திரிநேத்திரம் கொண்ட மாராகி தாய் அவள் திருவருள் பொழிகின்றாள் இன்று திருவருள் பொழிகின்றாள் திரிலோகமாளும் திரிபுவனேஸ்வரி திரிசக்தி வடிவாக திரிநேத்திரம் கொண்ட மாராகி தாய் அவள் திருவருள் பொழிகின்றாள் இன்று திரு நமோ வாராகி வாராக குருவே சரணம். நான் இந்த பீடத்துக்கு வந்து 7 வருஷம் ஆகுது. குருஜி வாராக குருஜி ஒரு இடத்துல மனோக்கா வீட்டில் பூஜை பண்ணின்னு இருக்கும்போது தான் என்னை அங்கே பார்த்து என்னை இங்கே வர வச்சார். அவரே குருஜியால் தான் நான் இங்கே வந்தேன். அம்மாவுக்கு சேவை செய்துன்னு இருக்கேன். நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தேன். ரொம்ப சில நிறைய பிரச்சனை, மனப்பிரச்சனை, என் குழந்தைங்களால் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன். ஆனால் இங்கே வந்து அம்மாவுக்கு வந்து நான் வந்து வேலை பண்ண சேவை பண்ண பண்ண என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எவ்வளோ குறைஞ்சிச்சு. இன்னும் ஒரு 1.5 வயசு இருக்கு. எங்கள் குருஜி நான் காலையில் வந்து வீட்டு இங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ரூம்பு திறந்தாவே எங்கள் குருஜி உக்காந்துன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். திடீர்னு பார்த்தா இருக்காது, திடீர்னு பார்த்தா இருப்பார். நான் அவர் வந்ததும் சொல்லுவேன், ஜி நான் காலையில் வரும்போதே பார்த்தேன் உங்களை, இந்த மாதிரி நீங்கள் உக்காந்துருந்தீங்கன்னா சிரிச்சுனே போயிடுவார். அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் அப்படின்னா அம்மா வந்திருக்காம்மா அப்படின்னாரு. சரி அம்மா சொல்ல நிறையா ரூபத்தில் அதை என்னை எப்படி வார்த்தையாக சொல்ல தெரியல எனக்கு உண்மையில், அந்தளவுக்கு நிறைய உணர்ந்துருக்கேன். இப்போ சில நாளாக எனக்கு உடம்புல கொஞ்சம் பிரச்சனை, என்னால் பண்ண முடியல. அதுதான் இப்போ என்னால் இந்த மாதிரி வர முடியல. ஆனால் இப்போவும் நான் வளர்த்தின்னு இருக்கிறேன்னா அம்மாவுடைய அருளால் தான். ஏன்னா என் உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இருந்தும் நான் இங்கே வந்து வேலை பண்ணுறேன், செய்கிறேன், அம்மாவை பார்க்குறேன்னா அது அம்மாவுடைய அருளாலும் எங்கள் வாராஜி குருஜி அருளாலும் தான் நான் இப்போதைக்கு இருக்கிறேங்க. என் குழந்த வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தது. என் பெரிய பொண்ணு வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி ரொம்ப மனன் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு பிரச்சனையில் இருந்தால் எங்கள் குருஜிக்கிட்ட சொல்லி அவர் மூலயமா இப்போ அவளுக்கு மறுவாழ்வு பண்ணி இப்போ நல்லபடியாக இருக்கா. என் நடு பொண்ணு வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருந்தது, அவளும் கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. என் குழந்தைங்க வாழ்க்கை இன்றைக்கி நல்லபடியாக இருக்குதுன்னா அது அம்மாவுடைய அருளால் தான். நம்ம வராது யாக மகரிஷி தினம் வழங்கும்